சரி ஃபர்ஸ்ட் இனர்ஷியா என்னன்னு பார்க்கலாம். ஒரு பொருள் வந்து ஒரு ஆப்ஜெக்ட் வந்து எந்த நிலையில இருக்கோ, அதாவது மோஷன்ல இருந்துச்சுன்னா மோஷன்லேயே இருக்க ட்ரை பண்ணும், ரெஸ்ட்ல இருந்துச்சுன்னா ரெஸ்ட்லேயே இருக்க ட்ரை பண்ணும். இந்த ப்ராப்பர்ட்டிக்கு பேர் தான் இனர்ஷியா. ஃபார் எக்ஸாம்பிள் தானே ஈஸியாக புரிஞ்சிடும். இப்போ வந்து நீ ஓடிட்டு இருக்கன்னு வச்சுக்கலாம், நீ ஓடிட்டு இருக்க, நீ இப்போ வந்து மோஷன்ல இருக்க, ரைட்டா, மோஷன்ல இருக்க. இப்போ சடனா நீ நிக்க ட்ரை பண்ற, அதாவது ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும் போது என்ன ஆகுது அப்படின்னா, உன்னால் சடனாக நிற்க முடியாது, நீ கொஞ்சம் தூரம் போயிட்டு தான் நிற்ப, ரைட்டா. அந்த ப்ராப்பர்ட்டிக்கு பேர் தான் இனர்ஷியா. ஏன்னா நீ மோஷனில் இருக்கும்போது உன் பாடி மோஷன்லேயே இருக்க ட்ரை பண்ணும், அப்போ நீ ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும்போது அதை ரெசிஸ்ட் பண்ணும், அது கொஞ்சம் தடுக்கும். அந்த ப்ராப்பர்ட்டிக்கு பேர் தான் இனர்ஷியா. இன்னொரு எக்ஸாம்பிள் தரேன், நீ இப்போ ஒரு காரில் போயிட்டு இருக்கும்போது சடனாக பிரேக் அடிக்கிறாங்க, பிரேக் அடிக்கும்போது உன் பாடி ஃப்ரண்டில் போகுது. ஏன்னா நீ வந்து மோஷனில் இருக்கியா, உன் கீழ் பார்ட் வந்து மோஷன்ல இருக்கு, உன் கார் மோஷன்ல இருக்கும் போது பிரேக் அடிச்சோடனே இன்னமும் அந்த உன் பாடி வந்து மோஷன்லயே இருக்கிறதுனால உன் பாடி வந்து ஃப்ரண்ட்ல போகுது. இதுதான் இனர்ஷியா, ரொம்ப ஈஸி. ஒரு ஆப்ஜெக்ட் வந்து மறுபடியும் சமரைஸ் பண்ணும், ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ரெஸ்ட்ல இருந்துச்சுன்னா ரெஸ்ட்லயே இருக்க ட்ரை பண்ணும், அதே மாதிரி மோஷன்ல இருந்துச்சுன்னா மோஷன்லயே இருக்க ட்ரை பண்ணும். இதுதான் இனர்ஷியா.